இது பாத்தீங்களா, தேங்க சின்னவா தோட்டம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு சின்னவா உள்ள இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் சித்தியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தோட்டத்தில் பறித்த காய்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். இது வந்து புதினா, கத்திரிக்காய், முருங்கைக்கீரை, சுண்டக்காய், எல்லாமே தோட்டத்தில் பறித்தது தான். கத்திரிக்காய் பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், நாட்டு கத்திரிக்காய். இது வந்து புதினா, புதினாவும் ஒன்றும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முருங்கைக்கீரை. இப்போ வாங்க தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம். இதான் சித்தி வீட்டு தோட்டம். இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தோட்டத்தில் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ, வீட்டுக்கு காய்கறிகள், பூக்கள், இது ஹெர்பல், அதாவது புதினா. இது வந்து புதினா, பார்க்குறதுக்கே நல்லா பளபளன்னு பளிச்சுன்ட்ருக்கு. அதுக்கப்புறம் புதினா பக்கத்தில் இருக்கிறது வந்து கத்திரிக்காய் செடி. இதுலேயும் பாருங்கள், காய் பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பறித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த வரிசையில் பூரா வந்துட்டு கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. அந்த இருக்கிற வரிசையில் இருக்கிற வந்து எல்லா செடியிலையும் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து காய்ச்சி தொங்குது. அதோடு வந்து அழகாக பூ பூத்துருக்கு. இந்த பாருங்கள், குட்டி செடியாக இருக்குது, இதுலேயுமே கத்திரிக்காய் இருக்குது. இந்த பாருங்கள், சின்ன சின்ன கத்திரிக்காயாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம வந்து வீட்டில் வந்து பொரியலோ கூட்டோ பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு வருஷம் பூரா அந்த செடியிலையும் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து வரிசையாக இருக்குது. கத்திரிக்காய்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பப்பாளி மரம் ஒன்று இருக்குது. பப்பாளி மரத்தை தாண்டி ரெண்டே கரண்டு கத்திரிக்காய் செடி. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடிக்கு அடுத்து என்னென்னா சுண்டக்காய் செடி இருக்குது. சுண்டக்காய் வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போது என்னென்னா வயிற்றில் இருக்கிற புண்களெல்லாம் வந்து சரியாகும். இந்த சுண்டக்காய் சாப்பிடும்போது இந்த சுண்டக்காயை நம்ம வந்துட்டு இது குழம்பாகவும் சாப்பிட்லாம். இது அதிகமான சுண்டக்காய் வருதுன்னா இந்த சுண்டக்காயை நம்ம வந்து காய வச்சு வத்தல் பண்ணி சாப்பிட்லாம். அந்த வத்தலையும் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சுண்டக்காய் பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது. அதில் பாருங்கள் சுண்டக்காயோட பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். சுண்டக்காய்க்கு பக்கத்தில் இன்னொரு சுண்டக்காய், சின்ன சுண்டக்காய் செடி இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னா நமக்கு ஒரு வாழை மரம் இருக்குது. இலை மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு இலை பெருசாக இருக்கு இல்லையா, அது வந்து வாழை மரம். இந்த மாதிரி வீட்டில் வந்து வாழை மரம் வைக்கும்போது சூடான சாதத்தை நம்ம வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து முருங்கை மரம், இது வந்து எலுமிச்சங்கன்று, நவாப்பழ மரம், இது வந்து மல்லிகைப்பூ. நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பூக்கள் எல்லாமே இதில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து மல்லிகைப்பூ, நல்லா மொட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து துளசி செடி, இது வந்து சளி எதுவும் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் போது கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த துளசி செடி நமக்கு யூஸ் ஆகும். இது அரளிப்பூ, அதாவது செவ்வரளி வெள்ளரளிம்பாங்க இல்லையா, அதில் இது ஒன்று. இது வந்து செம்பருத்தி, செம்பருத்தி பூ வந்து டெய்லி நம்ம சாப்பிடவும் செய்யலாம், அது ரொம்ப நல்லது. சீயக்காய் எதாவது செய்ய போகிறோன்னா செம்பருத்தி பூ நிறையா இருக்குதுன்னா நம்ம அதை சீயக்காய் சேர்த்து செய்யலாம், அதுக்கும் இது யூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு செம்பருத்தி பூவை தாண்டி அடுத்து என்ன பார்க்க போடுறோம்னா, இது வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம, அதே இது நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கொஞ்சம் குறையும் பச்சையாக எடுத்து சாப்பிடும்போது. இது வந்து கனகாம்பரப்பூ, இந்த பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள், கனகாம்பரம். கனகாம்பரத்துக்கு அடுத்து நம்ம வந்து இது வந்து செவ்வரளிப்பூ, அதாவது சாமிக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டில் வந்து டெய்லி வந்து சாமிக்கு வந்து பூ வைப்பாங்க. இது வந்து அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி செடிகளாக நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து
இது வந்து கொய்யா மரம், அதாவது இப்போ தான் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது, இனி பெருசாக வரல. இது இந்த இந்த செடி என்னென்னா பிச்சிப்பூ செடி. அது பிச்சிப்பூலையும் ரெண்டு மொட்டு வந்து உங்களுக்கு நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். பிச்சிப்பூ கொடுத்து இங்கிட்டு வந்து கத்தாழை புதினா, இந்த பக்கம் கொஞ்சம் புதினா இருக்குது, கத்தாழை புதினா, அதுக்கப்புறம் ரோஸு, முல்லைப்பூச்செடி எல்லாமே வந்துட்டு, இந்த இது வந்து ரோஸு, எல்லாமே வந்துட்டு சுற்றி சுற்றி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா செடியிலுமே வச்சுருக்காங்க. இது வந்துட்டு எல்லாமே எதுவுமே அவங்களுக்கு வந்து கடையிலே வாங்க வேண்டியதில்லை, சீசனுக்கு ஏற்றாப்புல எல்லா செடியும் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.